சிம்பு நயன்தாரவுடனான காதல் முறிவுக்கு பிறகு பல வருஷங்கள் கழித்து வேட்டை மன்னன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த படத்தோட ஹீரோயின் ஹன்சிகா மூத்துவணி மேலே காதல் வயப்பட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து மீண்டும் வாலு அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க அந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பல வருஷங்கள் கழித்து ஹன்சிகா சிம்புக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க என்ன அப்படின்னா தான் இப்போது மகா அப்படிங்கிற ஒரு படத்தில் சோலோ ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காகவும் இதில் ஒரு கெஸ்ட் ரோல் இருக்குது அதில் நீங்கள் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க சிம்பும் அன்சியோட வேண்டுகோளை ஏற்று அந்த படத்தை நடிச்சிருக்காங்க அந்த மகா படம் விரைவில் ரிலீஸ் ஆக போது இந்த நேரத்தில் தான் சிம்பும் அன்சியாவும் மீண்டும் ஒரு படத்தில் ஜோடி சேர போகிறாங்க இந்த படத்தை இயக்க போகிறது இயக்குனர் நந்தா பெரியசாமி இவர் ஏற்கனவே ஆரியா சோனியா கரோட வச்சு ஒரு கல்லூரியின் கதை அப்படிங்கிற படத்தை ஈக்கியிருக்காரு அதுக்கப்புறம் சில படங்கள் இயக்குனாரு அந்த படங்கள் சரியா போகல ஆனா இப்போ சமீபத்தில் ஓடிடி ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்ற டாப்ஸி நடித்த இந்த ராக்கெட் ராஷ்மி அப்படிங்கிற படத்தோட திரைக்கதை ஆசிரியரே நந்தா பெரியசாமி தான் இந்த படம் இவருக்கு வந்து மிகப்பெரிய புகழை வந்து பெற்று தந்துருக்கு இந்த நேரத்தில் தான் சிம்புவுக்கும் மன்சியாவும் ஒரு கதை சொல்லி ஒரு ஓகே பண்ணிட்டாராம் விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போடுறதா சொல்கிறாங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவனிச்சுருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்